வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பதிவுல நம்ம குருநாதரை பத்தி பேச போறோம். இந்த பதிவோட தலைப்பு குரு ஒரு கண்ணாடி. இப்போ நம்ம இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம். போன பதிவுகளில் கூட நம்ம இதை பத்தி பேசியிருக்கிறோம், எண்ணங்களை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம், எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய ஆன்மீக அன்பர்கள், தன்னை உணர்ந்துக்கணும்னு நினைக்கிறவங்க, ஞானத்தை தேடி ஓடுறவங்க, இவங்க எல்லாருமே குருவை தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது ஒரு சாரார் மக்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும், நிறைய பேருக்கு பொருந்தாது. ஏன்னா மற்ற மக்கள் எல்லாம் இந்த ஞானம் அடைதலையோ இல்லை வந்து ஆன்மீக பாதையோ அவங்க எடுத்துட்டு அதில் பயணப்பட்டு தன்னை உணர்றதுக்கான நேரங்கள அவங்க ஒதுக்கிறது கிடையாது, அவங்களுக்கு அது தேவையில்லைன்னு விட்டுறாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆசையாக இருக்கிறவங்க, ரொம்ப வெறியாக இருக்கிறவங்க, கோயில் குளங்களுக்கு போகிறவங்க, தன்னை உணர்ந்துக்கணும், கடவுளை தரிசிக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு குருநாதர் தேவைன்னு சொல்லி குருநாதருக்காக அலைவாங்க. தனக்கு தேவையான குருநாதர் எப்படி இருப்பாங்க, அவங்க உருவம் எப்படி இருக்கும், அவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை எனக்கு அவங்க அப்பீராகி ஏதாவது காட்சி கொடுப்பாங்களா, அப்படி வரும்போது நான் மிஸ் பண்ணிடுவேனா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு குருநாதர் அமைச்சு கிடைக்கிறது பெரிய பாக்கியம், இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. அப்படி ஒரு குருநாதர் நமக்கு அமைச்சிட்டாரு அப்படின்னா நம்ம வாழ்க்கை அவங்க கிட்ட எப்படி ஆலையில விட்ட கரும்பு மாதிரி நம்மளை புழிஞ்சு சக்கையை எடுக்காம விட மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ குருநாதர் வந்து வேணும், எனக்கு குருநாதர் வேணும்னு தேடி அலையிறவங்க முதல்ல சிஷ்யனா ஆகிறதுக்கான தகுதிகளை வளர்த்திக்கணும். அன்பானவர்களே, இப்போ நிறைய நம்ம வகுப்புகள் எடுக்க போகும்போதும் இல்லை நிறைய ஆன்மீக அன்பர்களை சந்திச்சது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். என்னன்னா எல்லாருமே எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு தான் தயாராக இருக்கிறீங்களே தவிர, நான் சிஷியனாக மாறுறதுக்கு என்னென்னலாம் நான் பண்ணணும், நான் எப்படியெல்லாம் இருக்கணும், என்னோட சரணாகதி எப்படி இருக்கணும், நான் வந்து அவருக்கு என்ன மாதிரி என்னோட குணங்களெல்லாம் விட்டு கொடுக்கணும், நான் என்ன மாதிரி இருக்கணும், நான் என்ன நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தயாராக இல்லை. ஒரு குருநாதர் வந்து ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாருன்னா உடனடியாக எந்த மனிதனும் மாற மாட்டான். இந்த காலகட்டங்களில் இருக்கிறவங்கெல்லாம் குருநாதர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுங்களா, இவங்க மெதுவாக தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு குடும்பத்தோடு போய் ஒரு 10-11 மணிக்கு குருநாதர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் நல்லா இருக்கும், உன் குடும்பமே நல்லா இருக்கட்டும், உன் செலவு செழிப்பு வரட்டும், உனக்கு எல்லாம் கிடைக்கட்டும், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்கக்கிட்ட இவர் வந்து பழம் இதெல்லாம் கொடுத்துடணும், இவங்க காலில் விழுந்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், இவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். அப்புறம் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க, வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, யாருக்கா உடம்பு சரியில்லைன்னு உடனே குருநாதர்கிட்ட ஓடி வரும், சுவாமி இது மாதிரி உடம்பு சரியில்லாமாயிருச்சு, திருநீர் எடுத்து கொடுத்து சரியாயிடணும், சுவாமி இந்த திருமணம் ஆகலை, இந்த இந்த கயிறை போய் கட்டி திருமணம் ஆயிரும், சாமி குழந்தை இல்லை, சரி இந்தா இந்த வெலுமிச்சு மலத்தை கொண்டே பூஜை ரூமில் போய் குழந்தை கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கைக்கு புறம்பான, வாழ்க்கைக்கு எதிரான, பிரபஞ்சத்துக்கு ஒரு அப்போசிங்காக இருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணி பண்ணி கொடுத்துட்டு ஒரு சேஃபர் சைடில் பேம்பர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் நிகழ்த்தக்கூடிய மனிதனை தான் இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, தன்னை உணரணும், இறைசக்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெய்வீகத்தன்மையான ஒரு குருநாதரை தேடுறதில்ல. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், கண்ணா என்கிட்ட எல்லாம் கேட்டு வர்றாங்க ஆனால் ஞானத்தை கேட்டு வரவங்க ரொம்ப ரொம்ப கம்மின்னு. அதே மாதிரி குருநாதர்கிட்ட போகணும்னு ஒருத்தங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா சரணாகதி ரொம்ப ரொம்ப முக்கியம், குருநாதர்கிட்ட சரணடைஞ்சிடணும், குருஜி கிட்ட சரணடைஞ்சிடணும், எல்லாமே அவர்கிட்ட சொல்லிடணும், எல்லாமே அவர்கிட்ட சரணடைகிறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சிஷியனால் மட்டும்தான் ஆன்மீகத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி அவரோட போகிற பாதையிலையும் முன்னுக்கு போக முடியுமே தவிர, ஆனால் அந்த மாதிரி குருநாதர் எப்படி இருக்கணும், குருநாதர் அந்த அளவுக்கு மேன்மையாக இருக்கணும். ஒரு குருநாதர் தன்னோட சிஷியனை பேம்பர் பண்ணக்கூடாது, சேஃப்கார்டு பண்ணக்கூடாது, அவனுக்கு நீச்சல் கத்துக் கொடுத்துட்டு அவனை ஒரு சின்ன ஓடையில உட்கார வச்சு இப்படி கத்துக்கோ இப்படி கத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு குருநாதர் இருக்க மாட்டாரு. ஒரு பெரிய நீரோடையில அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு, நீந்திவா, நான் இங்க இருக்கிற நீந்திவா அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு, குருநாதர் மேல நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை அது சரணாகதி மூலமா நடக்கும். இயேசுநாதர் தன்னோட சிஷ்யங்களை கூட்டிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க அர்த்தராத்திரியில போறாரு, இங்க மீன் கிடைக்கல அங்க மீன் கிடைக்கல, நான் சொல்ற இடத்துல வலை போடுங்க அங்க மீன் கிடைக்கும் சொல்லி கூட்டிட்டு போறாரு. நம்பிக்கை இயேசுநாதர் மேல, குருநாதர் மேல சிஷ்யங்க வச்ச நம்பிக்கை, அவங்க போறாங்க. அந்த சமயத்துல படகு கவிழ்ந்து ரெண்டு சிஷ்யங்க உள்ள விழுந்துடுறாங்க. இப்ப சொல்றாரு, நீர் மேல நில்லு. குருநாதர் சொன்னதையும் எந்த வித தயக்கம் இல்லாம அந்த சிஷ்யன் நீர் மேல நின்னான். நடந்து வா, என்னை நோக்கி நடந்து வாங்குறாரு இயேசுநாதர். நடக்க முடியுது அவனால, ஆனா பாருங்க அன்பானவர்களே, ஒரே ஒரு க்ஷணத்துல நான் தான் தண்ணியில நடக்கிறேன்னா அவர் ஏதாவது மேஜிக் பண்றாரா, அவர் ஏதாவது மந்திரம் பண்றாரா, இது உண்மையா, நான் நடக்கிறேனான்னு நினைச்ச ஒரு கணத்துல அந்த சிஷ்யன் உள்ள போறான், தண்ணியில மூழ்கிறான். அப்ப இயேசுநாதர் சொல்றாரு, நம்பிக்கையை விடாத,
நம்பிக்கை என்ன நம்பு நம்பிக்கை விடாது நீ நீர்மேல் நடப்பாய் சொன்ன உடனே மறுபடியும் நீர்மேல் நடக்கிறாங்க அவர் நோக்கி வர்றாங்க. அன்பானவர்களே, குருநாதர் மேல வைக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னா உயிரையும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஆனா குருநாதர் அந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கணும், குருநாதர் அந்த அளவுக்கு உன்னதமானவனா இருக்கணும், குருநாதர் அந்த அளவுக்கு உயர்வா இருக்கணும். அந்த மாதிரி குருநாதர்களை செலக்ட் பண்ணணும். நீங்க போறப்ப உங்களோட வாழ்க்கையில எத்தனையோ சாமியார்களை பாக்குறீங்க, எத்தனையோ ஞானிகளை பாக்குறீங்க, எத்தனையோ மகான்களை பாக்குறீங்க, எத்தனையோ மாஸ்டர்ஸை பாக்குறீங்க. யாருக்கும் எனக்கு இந்த குருநாதர் தான் சூட் ஆகிறாரு, எனக்கு அந்த குருநாதர் சூட் ஆகிறாருன்னு நீங்க இங்க முடிவு பண்ணவே முடியாது. உங்களோட உள்ளுணர்வு முடிவு பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க உள்ளுணர்வு தான் முடிவு பண்ணணும். உங்க மேற்பரப்பு, உங்க வாழ்க்கையோட மேற்பரப்பு ஒரு குருநாதர் செலக்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணுச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா தவறான பாதையில பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவருக்கும் உங்களுக்கும் இடையில ஈர்ப்பு நடக்கணும். குருநாதர் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கணும். குருநாதர் ஒரு வாக்கு சொன்னாருன்னா அதை மனசுல ஏத்திட்டேன்னா அது வாழ்க்கை முறையில நடக்கிற மாதிரி இருக்கணும். குருநாதர் மேல அவ்வளவு பாசமா இருக்கணும். ஒரு முக்கியமான ஒரு கதையை இந்த குரு ஒரு கண்ணாடியில நான் சொல்லி ஒரு கன்க்ளூஷன்ல முடிக்கிறேன். எப்பவுமே நமக்கு இந்த சரக்கு இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வர மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு எப்பவுமே சரக்குக்கு நாங்க போறக்கூடிய ஒரே ஞானி புத்தர் தான், வேற வழியே இல்லை. புத்தர் கூட 42 வருஷங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 42 வருடங்கள் ஆனந்தா சிஷ்யன் கூடவே இருக்காரு. அவருக்கு தேவையான எல்லா பணிவிடங்களும் செஞ்சு கொடுக்கிறார். புத்தரே சொல்லிடுவார், ஆனந்தா தயவு செஞ்சு போயிரு, முடியாது, உங்களை விட்டு போக மாட்டேன், உங்க கூடையே தான் இருப்பேன், உங்களுக்கு எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன், என்ன தயவு செஞ்சு போக சொல்லாதீங்க, பிளீஸ் என்ன தயவு செஞ்சு போக சொல்லாதீங்க. ஏப்பா எத்தனை சிஷ்யங்க என்கிட்ட வர்றாங்க, ஞானம் அடைகிறாங்க, போயிடுறாங்க, நீ ஏன்ப்பா என் கூடையே இருக்கிற? ஆனந்தா பதில் சொல்றாரு, கேளுங்க, ஒரு சிஷ்யனோட பதில கேளுங்க. இங்க பாருங்க, ஞானம் அடைறதெல்லாம் கடக்கட்டும், எனக்கு ஞானம் அடைறதெல்லாம் தேவையில்லை, உங்க கூடையே இருக்கணும், உங்களுக்கு சேவை பண்ணணும், உங்க கூட சதா சர்வகாலம் நான் இருக்கணும், என் உயிர் போற வரைக்கும் உங்க கூட தான் இருக்கணும், நீங்க தயவுசெய்து ஞானம் அடைகிறத பத்தி பேசாதீங்க. ஏன்ப்பா இந்த மாதிரி ஒரு விதண்டாவாதமாவே பேசிட்டு இருக்கிற, என் கூட நீ இத்தனை வருஷம் இருந்துட்ட, நீ என்னத்தை கண்டுட்ட? எனக்கு தெரியாது, நான் போக மாட்டேன், சாரி புத்தர் இப்படிதான் வந்தாரு, மௌலங்கப்பட்டர் இப்படிதான் வந்தாரு, மஞ்சுஸ்ரீ இப்படிதான் வந்தாரு, எல்லாத்தையும் நீங்க ஞானம் அடைஞ்சு துரத்தி விட்டுட்டீங்க, என்னோட செய்தியை பரப்புங்க, மனிதர்களை ஞானமான ஆக்குங்க, எல்லாத்தையும் திரட்டுங்க, அவங்களுக்கு உண்மையை சொல்லிக் கொடுங்க, உண்மை போதனைகளை சொல்லிக் கொடுங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க, நீங்க எல்லாத்தையும் உங்களை விட்டு துரத்தி விட்டுட்டீங்க, நான் போக மாட்டேன், எனக்கு ஞானம் அடையிறது தேவையில்லை, தயவு செஞ்சு பேசாதீங்க. ஒரு சிஷ்யனோட சரணாகதி பாரு, 42 வருடங்கள். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒருத்தர் கிட்ட நம்ம சிஷ்யனா சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களா, அவர் உண்மையில நல்ல குருநாதரா இருக்காரு, உன்னதமான குருநாதரா இருக்காரு, அவருக்கு காலம் தீவுறதுக்கு 2 நாள் 3 நாள் போறோம்னு வச்சுக்கல, ஒரு எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு சொல்றேன் நான், இல்ல அவரோட அறைய சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் போற, 4வது நாள் சளிச்சிருங்க, 5வது நாள் சளிச்சிருங்க, எல்லாமே சளிப்படைகிற தன்மையில இருக்கு. இங்க எந்த விஷயமே நிரந்தரமா பிடிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம மனசு நம்ம உடம்பு ஒரு விஷயத்துல ஒட்டுனா மட்டும்தான் குருநாதர் கூட பிணைப்பு ஏற்படும், இல்லைன்னா பிணைப்பு ஏற்படாது. இது குருநாதருக்கு மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா பொருள்களுக்கும் இதுதான் ஒற்றுமையா இருக்கு. ஆனா ஆனந்தா 42 வருடங்கள் புத்தர் இப்படி திரும்பினா சுவாமி என்ன, புத்தர் அப்படி திரும்ப சுவாமி என்ன, ஒண்ணு இல்லப்பா, அந்த அளவுக்கு சரணாகதியோட இருந்தார். இப்படி இருந்துட்டு இருந்த நம்ம ஆனந்தா நிறைய பேரை பார்க்கிறார். அப்போ இவர்கிட்ட சொல்லிட்டார், புத்தர்கிட்ட தயவு செஞ்சு என்னை எங்கே அனுப்பிடாதீங்க. புத்தரோட நாள் நெருங்கிருச்சு, சமாதி நாள் நெருங்கிருச்சு. புத்தரோட சமாதி நாளுக்கு உன்னத நாள் ஆனந்தாக்கு தெரிவிக்கப்படுது. ஆனந்தா கிட்டையும் எல்லாருமே பேசுறாங்க, புத்தர் சமாதி அடைய போறாங்க, உனக்கு தேவையானதெல்லாம் கேட்டுக்கோன்னு. அவர் எதுவுமே சொல்லலை, அழுதுகிட்டே இருக்காரு. ஆனந்தாவோட அழுதல் கூப்பொருளை கேட்டு புத்தர்னாலேயே தாங்கிக்க முடியல. ஆனந்தா அழுகாத, தயவு செஞ்சு மனங்க தளராத, நான் அவர் சொல்றது பாருங்க, புத்தர் சொல்றது பாருங்க, தன்னோட சிஷ்யருக்கு சொல்றது பாருங்க, நான் மரணம் அடைஞ்சாதான் நீ ஞானம் அடைவாய், நீ என்னையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற, நீ என்னையே பிடிச்சி ஒட்டிக்கிட்டு இருக்கிற, அந்த ஒரு குணம் அந்த ஒரு விஷயம் தான் உன்ன ஞானம் அடையாம தடுக்குதுங்கிறாரு. நல்லா புரிஞ்சு பாருங்க, புத்தர் நினைச்சா இப்படி தூக்கி விசிட்டு போயிருக்கலாம், தன்னோட சிஷ்யனை ஞானம் அடைய வச்சிருக்கலாம். 42 வருட காலம் அந்த சிஷ்யனுக்கு மட்டும் அவ்வளவு சோதனை சொல்றாங்க, நான் மரணம் அடைந்தால் தான் நீ ஞானம் அடைவாய், அதுக்கப்புறம் உனக்கு உனக்கு ஒட்டி பிடிச்சிட்டு இருக்க எந்த விஷயமே இல்லை, அவ்வளவுதான் நீ போயிருவே அப்படின்னு சொல்ற. அதை கேட்டு ஆனந்தா மறுபடியும் அழுகிறாரு, குருநாதர் இல்ல, போயிரு வரல, பார்க்க முடியாதல்ல, புத்தர் சமாதி ஆயிட்டாங்க. ஆனந்தா அழுது புலம்பி கதறி
தன்னோட விஷயம் தன்னோட அன்பையெல்லாம் வெளிப்படுத்திட்டு அவரோட காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஓரமா போய் உட்காந்து கண்களை போடிடுறாரு. புத்தர் சமாதியான 24 மணி நேரத்தில் ஆனந்தா ஞானம் அடைஞ்சிட்டார். இது வரலாற்று குறிப்புகள் இருக்கு. ஆனந்தா புத்தர் சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் போய் கண்ணை மூடி வர திறக்கவே இல்லை. மற்ற சிஷ்யங்களை கேட்கிற ஆனந்தா கண்ணை திறந்து பாரு. அதாவது ஆனந்தா ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி புத்தர் சமாதியான உடனே அந்த காரியம் எல்லாம் முடிச்சுட்டு ஆனந்தா கண்ணை மூடி போய் உட்காந்துடுறாரு. எல்லா சிஷ்யங்களும் வற்புறுத்துறாங்க, ஆனந்தா கண்ணை திறந்து பாரு, நான் பார்க்க மாட்டேன். நான் பார்த்து ரசிச்ச உலகத்திலே அழகான அன்பான கருணிக வடிவான ஒரு மனிதரை பார்த்து அவங்க கூட 42 வருஷத்துக்கு மேல இருந்துட்ட போதும், இனி நான் பார்க்கறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அடுத்தது ஞானம் அடைகிறதா என்னோட குறிக்கோள். கண்ணம் போனது 24 மணி நேரத்தில் ஞானம் அடைஞ்சிட்டேன். அன்பானவர்களே, நம்ம இந்த பதிவு நான் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே குரு கிட்ட எனக்கு ஒரு குரு வேணும் தான் சொல்றோம். எனக்கு ஒரு குருநாதர் கிடைக்கணும். அதுல குருநாதர் பத்தி கம்பாரிசன், இவர் இப்படி இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, அவர் தாடி இப்படி வச்சிருக்காரு, அவர் மீசை இப்படி வச்சிருக்காரு, அவர் ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சிருக்காரு, அவர் துண்டு போட்டிருக்காரு, அவர் பட்டம் போட்டிருக்காரு, ருத்ராட்சம் போட்டிருக்காரு, அவரை பத்தி தான் கவலை. அவரோட உருவத்தை பத்தி கவலை நமக்கு, நம்மளை பத்தி நமக்கு கவலையே இல்லை. நம்ம எந்த தன்மையில் இருக்கிறோம், அவங்க கிட்ட போறப்ப நம்ம என்ன தன்மையில் இருக்கோம், இதுதான் நம்ம பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு குருநாதர் ஞானம் அடையும் போது ரெண்டு சிஷ்யங்க, ஞானம் அடைந்த சிஷ்யங்க கூட இருக்கிறாங்க. இப்போ குருநாதர் சமாதி அடைகிற காலம் வந்ததையும் அந்த ரெண்டு சிஷியங்களில் ஒரு சிஷியனுக்கு வந்து தாளாத வருத்தம், ஐயோ என் குருநாதர் என்னை விட்டு போகிறானே அப்படின்னு அழுகிறாரு. அந்த ரெண்டு சிஷியனில் ஒரு சிஷியம் அழுகிறாரு. அந்த ஒரு சிஷியன் சொல்கிறாரு, நீ அழுகாத, வந்திருக்கிற மக்கள்லாம் உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க, நம்ம குருநாதர் சமாதி அடைய போகிறாரு, நீ இப்படி அழுதுட்டு இருந்தேன்னா நீ ஞானம் அடையிலேயே அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, நம்ம குருநாதர் பேரில் ஒரு தப்பான விஷயத்தை நீயே பரப்புற. அதுக்கு அவர் சொல்கிறார், அந்த அழுதுட்டு இருக்கிற ஞானம் அடைஞ்ச சிஷ்யன் சொல்கிறாரு, எனக்கு அவனுங்களை பற்றி கவலை இல்லை, நான் ஞானம் அடைஞ்சிட்டுனா இல்லையான்னு அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, என் குருநாதன் என்ன விட்டு போகிறான். அவனோட முகத்தை நான் எப்போ பார்ப்பேன், அந்த ஃபிசிக்கல் காண்டாக்ட் எனக்கு எப்போ கிடைக்கும், அந்த அன்பான முகத்தை நான் எப்போ பார்ப்பேன், எப்படி பேசுவேன், எனக்கு ஞானம் அடைஞ்சிச்சு, எனக்கு தெரியும் இந்த உடம்புல ஒன்றும் இல்லைன்னு தெரியும், ஆனாலும் என்னை விட்டு போகிறானே. அன்பானவர்களே, இந்த கலியுகத்தில் ஒரு குருநாதர் கிடைக்கிறது பெரிய பொக்கிஷமான விஷயம். அப்படி உங்களை ஈர்க்கக்கூடிய குருநாதர் கிடைச்சாருன்னா அவரை மிஸ் பண்ணிடாதீங்க. அவரை பின்பற்றி போங்க, அவர் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. நான் நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன், குருநாதருங்கிறவர் வந்து உங்களுக்கு தனியா ஒரு மேப் போட்டு கையில கொடுத்து வாழ்க்கை பாதை போன்னு சொல்ல மாட்டாங்க. குருநாதர் தான் மேப்பு, தன்னையவே மேப்பாக்கி கிடத்துவாங்க. அது மேல நடந்துதான் ஒரு சிஷியம் பயணப்படணும், ஆனா அந்த அளவுக்கு அந்த சிஷியம் பக்குவமா இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில குருநாதருங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகவே முடியாது. எல்லா சிஷ்யங்களும் குருநாதரா மாற தன்மையில உருவாக்குறவங்க ஒரு உண்மையான குருவா இருக்க முடியும். அதனால குரு ஒரு கண்ணாடி, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதை பிரதிபிம்பித்து காமிக்கக்கூடியவன் தான் ஒரு குருநாதனா இருக்க முடியும். அதனால உங்களை ஈர்க்கிறவரு, உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்காங்களோ, யாரு சொன்னா உங்க தலை கேட்குதோ, உங்க மூளை கேட்குதோ, உங்க மனசு கேட்குதோ, யாருக்கிட்ட பொட்டிப்பாங்க மாதிரி அடக்குறீங்களோ, சரண்டர் ஆகுறீங்களோ, உங்க உடல் பொருள் ஆவி எல்லாம் அவங்க பேச்சை கேட்டு ஸ்தம்பிச்சு போறீங்களோ, அவங்க சொல்லி கொடுக்க ஞான மார்க்கம், அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய யோகா, அவங்க சொல்லி கொடுக்க மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது உங்களை ஏரியாம ஆனந்த கண்ணீர் வருது, ஆனந்தத்தில் திளைக்கிறீங்களோ, அவங்க தான் அவங்க குருநாதர். அவங்கள பற்றிக்கிங்க. நாங்களாம் எப்படி எங்கள் குருநாதர் பற்றி இருக்கிறோமோ, இருக பிடிச்சிருக்கிறோமோ, என்ன சொல்லுவார் எங்கள் குருநாதர், கண்ணா நான் இந்த கையில் அடிக்கிறதுக்கு ஓங்கறதுக்கு முன்னாடி பிடிக்கிறதுக்கு இந்த கையை வச்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருநாதர் எந்த ஒரு சோதனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்றுவாங்க. ஆனால் அவன் காப்பாற்றவங்க நினச்சி நம்ம ஒரு இதுக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா ஓஷோ வந்து அடிக்கடி சொல்லுவார், உன்னை ஆபத்தான இடத்துல தள்ளி விடுறவங்க தான் குருநாதனாக இருக்க முடியும், உன்னை சும்மா பாதுகாத்து வச்சுக்கிறவங்க குருநாதனாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம முதல்ல நல்ல சிஷியனாக இருப்போம், அப்புறம் நல்ல குருநாதனை தேடி ஓடுவோம்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.